அனைவருக்கும் இனிய வணக்கம். பிளஸ் டூ பிசிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்க போறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். சோ இது போன காசுல நம்ம பார்த்த விஷயம். போன காசுல நம்ம பார்த்தது ஒரு புள்ளி மின்னூட்டத்தால் குறிப்பிட்ட தொலைவில் உள்ள புள்ளியில் மின்னழுத்தம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல், ஒரு மின் இருமுனையால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மின்னழுத்த மதிப்பை கணக்கிட போறோம். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். சோ தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். சோ நீங்க தொடர்ந்து பிசிக்ஸ் வித் ஜேபி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது கேளுங்க. ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு டைபோல் ஒன்று எடுத்துக்க போறோம், மின் இருமுனை. சோ நான் ஒரு டைபோல் இப்படி எடுத்துக்கிறேன், ஏ பி அப்படின்னு அது எப்போதுமே பேர் வைக்கணும். எப்போதுமே ஏல மைனஸ் கியூவும் பில பிளஸ் கியூவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். இதோட மிட் பாயிண்ட் ஓ, மைய புள்ளி ஓ. சோ அப்ப ஏ ஓங்கிறது ஒரு ஏ, ஓ பிங்கிறது ஒரு ஏ. ஏன் இதை டூ ஏ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ரீசன்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்டை நம்ம பார்த்துருக்கோம். சோ இப்போ என்ன செய்யணும், நாம இந்த டைபோல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன், அந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கணும். நான் இப்படி எடுத்துருக்கேன், ஓகேங்களா? இந்த பாயிண்ட்க்கு பேர் வேணாலும் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஓவுல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஆர் தூரத்தில் இருக்கக்கூடிய புள்ளி. சோ அந்த பீல தான் எனக்கு மின்னழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும், பொட்டன்ஷியல் வேணும். சோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, ஓல இருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு புள்ளி வைங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் ஓல இருந்து 5 சென்டிமீட்டர் இந்த இடத்துல வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க இப்படி எங்க வேணாலும் வைக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு டேட்டா தேவைப்படுது. அந்த டேட்டாவை நான் ஒரு நேர்கோடு அப்படின்னு சொன்னா அது மொத்தம் 180 டிகிரி கோணத்துல இருக்கும் நமக்கு தெரியும். அப்ப இது ஜீரோ. அப்ப இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோணம் எவ்வளவு வரணும் பாருங்க, 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா வரணும். இது கேப்ல நோட் பண்ணிக்கணும். இதுவும் தீட்டா இதுவும் தீட்டா எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் மொத்தம் 180 டிகிரி, அதுல இது தீட்டா, அப்ப இது 180 மைனஸ் தீட்டா வரணும். சார் இப்ப இந்த இடத்துல எனக்கு வியோட மதிப்பு வேணும் அப்படின்னா நிச்சயமா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இந்த பிபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த ஆறும் இந்த டிஸ்டன்ஸும் ஒன்னா இருக்குமா? டயக்ராம் பார்த்தாலே நிச்சயமா ரெண்டு ஒன்னு இல்லை அப்படின்னு தெரியுது. சோ நான் அதனால அந்த டிஸ்டன்ஸ ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ அதே மாதிரி இந்த மைனஸ் கியூனால இந்த இடத்துல பி வேணும், அப்ப எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். சோ அப்ப இந்த ஏபிங்கிறதும் ஆரோ ஆர் ஒன்னும் இல்லை, நிச்சயமா வேற ஒரு மதிப்பு. அப்ப எனக்கு இத ஆர் டூன்னு எடுத்துக்கிறேன். சோ கேர்ஃபுல்லா எடுக்கணும், ஏன்னா இப்படி எடுத்தா மட்டும்தான் நம்ம கால்குலேஷன்ல போடுற டேட்டாஸ் கரெக்டா வரும். மாத்தி எடுத்தா வேற மாதிரி ஒரு தப்பு இல்லை. பட் புக்ல இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த ஓபிங்கிறது ஆர், பிபிங்கிறது ஆர் ஒன், ஏபிங்கிறது ஆர் டூ, கரெக்டா இந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்கணும். சோ இப்ப பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், போன கிளாஸ் நம்ம பார்த்தது தான். அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்காக ஐ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வீக்கான ஃபார்முலா என்ன, கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர். ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால அதனால நான் வி போட்டுருக்கேன், பாசிட்டிவ் சார்ஜ்னாலங்கிறதுக்காக பிளஸ் போட்டிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கேன். சிமிலர்லி இந்த சார்ஜ்னால பொட்டன்ஷியல் V minus is equal to Q by 4 pi epsilon naught R2. இங்க minus போட்டிருக்கேன். ஏன் இங்க minus போட்டிருக்கேன், negative charge னால. சோ அதனால இங்க minus போட்டாச்சு. அப்ப resultant V ங்கிறது என்ன, தொகுபயன் V plus plus V minus. அப்ப V is equal to Q by 4 pi epsilon naught R1 மைனஸ் கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் டூ. ஸோ இப்போ இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துருவோங்களா, அப்போ வி இஸ் ஈக்வல் டு
Q by 4 pi epsilon naught 1 by R1 minus 1 by R2 equation number 1. So, இவ்வளவுதான் சார் நான் கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சேன். அவ்வளவுதான் சார் முடிஞ்சிருச்சா சார் முடிஞ்சிருச்சு சார். என்ன பண்ணணும்? 1 by R1 கண்டுபிடிக்கணும், 1 by R2 கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு வேல்யூவையும் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரு போகுது. ரொம்ப சிம்பிள். சோ இப்போ என்னோட பர்பஸ் R1 கண்டுபிடிக்க போறேன், அதுல இருந்து 1 by R1 கண்டுபிடிக்க போறேன். அப்ப நான் என்ன எடுத்துக்க போறேன்? ட்ரையாங்கிள் OBP எடுத்துக்க போறேன். சோ இந்த முக்கோணத்துல இருந்து நான் R1 கண்டுபிடிக்கலாமா? டக்குன்னு என்ன பண்ணுவோம்? நாம கண்டுபிடிக்க முடியும். எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். பித்தாகரஸ் யூஸ் பண்ண முடியாது சார். அப்ப சைன் காஸ் டான் ஏதாவது யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண முடியாது சார். ஏன் யூஸ் பண்ண முடியாது? ட்ரிக்னோமெட்ரியில சைன் காஸ் டான்லாம் யூஸ் பண்ணணும்னா அந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும், அந்த முக்கோணம் செங்கோண முக்கோணமா இருக்கணும். பித்தாகரஸ் யூஸ் பண்றதா இருந்தாலுமே அந்த முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா தான் முடியும். நிச்சயமா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த இடத்துல கொசைன் ரூல் யூஸ் பண்ண போறேன். மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க கொசைன் ரூல் படிச்சிருப்பீங்க, ஒருவேளை படிக்கிறனால ஒண்ணு சிரமம் இல்லை. சோ நான் சொல்றதை கரெக்டா புரிஞ்சுக்கங்க. இதுல கொசைன் ரூல் அப்ளை பண்ணா நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆர் ஒன் square is equal to r square plus a square minus 2ra cos of இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் எழுதணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ அதை எழுதணும். r square எழுதணும், plus a square எழுதணும், minus 2ra cos of இங்க இருக்கிற ஆங்கிள் எழுதணும். அதான் cosine rule. சோ இதுக்கு மேல டெக்னிக்கலா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன சார் அட்ஜஸ்ட் பண்ண போறேன்? இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் இருக்கு. நான் இந்த ஈக்குவேஷன் திரும்ப எழுதுறேன் பாருங்க. ஆர் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் ஏ காஸ் தீட்டா இருக்குது. இந்த எல்லா டேர்மையும் நான் ஆர் ஸ்கொயர் உள்ள கொண்டு வர போறேன். பிசிக்ஸ்ல இது மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம செய்வோம். என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இதுல ஆர் ஸ்கொயர் இருக்கு, இந்த ஏ ஸ்கொயர்ல ஆர் ஸ்கொயர் இல்ல. அதனால r square ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்படி மட்டும் பண்ணலாமா? பண்ணா வேல்யூ மாறிடும். அப்ப டிவைடட் பை r square. r square ஆல பெருக்கி r square ஆல வகுத்து இருக்கேன், ரெண்டு கேன்சல் ஆயிடும். அதனால வேல்யூ இதுவும் மாறாது. சார் இங்க r மட்டும் இருக்கு, அப்ப r square ஆ மாத்தணும்னா இன்னொரு r ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப r square பை r. சார் இங்க r square எழுதுறீங்க, r square ஆல மல்டிப்ளை பண்ணேன். இங்க ஏ r எழுதிருக்கேன், r ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். எதுக்காக சார் இதெல்லாம் செஞ்சீங்க? R1 square is equal to R square. இதில் 1 plus A square by R square minus 2A cos theta by R. அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இந்த R square வெளியே எடுக்கணும், அதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன். ஸோ அடுத்த விஷயம் நினைச்சு பாருங்களா, இதில் இந்த A ஓட வேல்யூ ரொம்ப 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 சின்னது. எதை விட? R விட. அப்போ நிச்சயமா ஏ பை ஆறுங்கிறது நிச்சயமா ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் ஒன்னை விட. அப்ப ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்ங்கிறதும் நிச்சயமா ரொம்ப 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 சின்ன நம்பரா இருக்கும். அப்ப இந்த ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏ பை ஆர் அப்படிங்கறத நெக்லெக்ட் பண்றதுனால அது சின்ன நம்பர். அப்ப ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். அப்ப அதையும் நெக்லெக்ட் பண்ணலாம். சோ இந்த ஈக்குவேஷன் அப்ப நான் எப்படி மாடிஃபை பண்ணி எழுத முடியும் பாருங்க. R1 square is equal to R square 1 minus 2A cos theta by R வரும். சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். என்ன சந்தேகம் வரணும்? A by R is very very less than 1 னு போட்டீங்க, அதனால A square by R square நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஆனா இங்க A by R இருக்குல்ல, அப்ப அதை நெக்லெக்ட் பண்ணலாமா? அப்படினா 2a cos theta by r இருக்கு. a by r தான் சின்னது, பட் இங்க 2 னு ஒரு நம்பர் இருக்கு, cos theta னு ஒரு நம்பர் இருக்கு. சோ அதுக்கு என்ன மாதிரியான வேல்யூ வேணாலும் அத பிரிடிக்ட் பண்ண முடியாது. சோ அப்ப அந்த இடத்துல அந்த a by r நெக்லெக்ட் பண்றங்கற பேர்ல இத பூரா ஜீரோவா ஆக்க முடியாது. சோ அதனால கரெக்ட்டா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல a square by r square மட்டும் தான் நெக்லெக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய a by r நெக்லெக்ட் பண்ண முடியாது. சோ r1 square கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இதுல இருந்து r1 கண்டுபிடிக்கலாமா? அப்ப ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1 மைனஸ் 2a காஸ் தீட்டா பை ஆர் ஹோல் பவர் ஹாஃப் போட்டிருக்கேன். சோ அப்ப இந்த எடுத்துக்கிட்ட நான்
இதத்துல a ஹோல் போரா கூட ஸ்கொயர் ரூட்க்கு பதிலா ஹோல் பையர் ஆஃப் போட்டுருக்கேன் இப்போ நான் என்ன செய்ய போறேன் இந்த இடத்துல இந்த r1ல இருந்து 1/r1 கண்டுபிடிச்சறேன் சோ அப்ப 1/r1 கண்டுபிடிக்க என்ன செய்யப் போறேன் 1/r1 is equal to 1/r அப்படியே எடுத்துட்டேன் அப்புறம் 1 minus 2a cos theta by r whole power half னு வருது அத நான் எப்படி எழுதப் போறேன் 1/r1 is equal to 1/r இந்த டம் அப்படியே மேல கொண்டு போகப் போறேன் 1 minus 2a cos theta by r whole power minus half ஏன் சார் திடீர்னு மைனஸ் ஆஃப் வந்துச்சு இந்த டம் கீழ இருக்கு அத மேல கொண்டு போயிருக்கேன் அப்ப ஹோல் பவர் மைனஸ் ஆஃப் வந்துச்சு சோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் a + b² a - b² இந்த மாதிரி விஷயம் நிறைய பாத்துறோம் அதே மாதிரி இந்த மாதிரி டம் வந்துச்சா மேல ஃபிராக்ஷன் வருது -1/2 வருது 1/2 வந்துச்சு 1/6 வந்துச்சு 0.7 வந்துச்சு அப்படிலாம் வந்தா நாம என்ன பண்ணுவோம் பைனோமியல் சீரிஸ் அப்ளை பண்ணுவோம் சோ அப்ப இந்த இடத்துல பைனோமியல் சீரிஸ் தான் அப்ளை பண்ண போறோம் பைனோமியல் சீரிஸ் பயன்படுத்தும் போது மேத்தமேட்டிக்ஸ்ல பைனோமியல் சீரிஸ் நீங்க கத்துக்கிறதுனால எல்லா டம் யூஸ் பண்ணுவோம் பட் ఫిజిక్స్ பொறுத்த வரைக்கும் நாம ஃபர்ஸ்ட் டம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு हायर ஆர்டர்ஸ் நெக்லெக்ட் பண்ணிரலாம் அப்ப இது சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க என்ன செய்யணும் இதெல்லாம் பைனோமியல் சீரிஸ் அப்ளை பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்க மைனஸ் ஹாஃப் வித் சைன் இங்க கொண்டு வந்து நீங்க போட்டுட்டா போறோம் அந்த சைனோட அதை அப்படியே இங்க கொண்டு வந்து போட்டுட்டீங்கன்னா பைனோமியல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டம் மட்டும் வந்துரும் हायर ஆர்டர்ஸ் ஆஃப் நெக்லெக்டட் சோ இது புரியணும் சோ அப்ப 1/r1 is equal to 1/r இந்த மைனஸ் 1/2 உள்ள கொண்டு வந்தோம்னா 2 2 கேன்சல் ஆயிடும் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்ப a cos theta by r கிடைச்சிரும் this is equation number 2 சோ இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 1/r1 கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி நம்ம இப்ப 1/r2 கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை அதல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு இப்ப நாம போறோம் சோ இப்ப என்ன செய்ய போறோம்னா அடுத்து r2 கண்டுபிடிக்கணும் அதல இருந்து 1/r2 க்கு போலாம் அப்ப நான் ட்ரையாங்கிள் AOP எடுத்துறேன் AOP எடுத்துறேன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நிச்சயமா இல்ல அப்ப திரும்பவும் நான் இங்க கொசைன் ரூல் தான் யூஸ் பண்ண போறேன் முன்னாடி மாதிரியே தான் அப்ப r2 square is equal to r square plus a square minus 2ra cos of இதுல தீட்டா இருந்தனால தீட்டா போட்டோம் ஆனா இப்போ என்ன இருக்கு பாருங்க 180 minus தீட்டா இருக்கு அதனால 180 minus தீட்டா எடுப்போம் சோ அப்ப r2 square is equal to r square plus a square cos 180 minus தீட்டா minus cos தீட்டா அப்ப minus of minus plus 2ra cos theta so indala confuse panikavena cos 180 minus theta anradhu minus cos theta appo minus of minus plus konnu so ipo na ullo or step edama direct ah eludren purinjikka mudiyadhan paarenga apdi oru vela indha eda puriyala appadina idhukku munnadi step neenga oru thara paathunga adhaavadhu the second equation konnu irukka illa andha step ah paarenga ipo r2 square is equal to r square ellathirukku common ah veli eduthen appo idhula 1 plus a square r square இல்லாததனால by r square plus 2a cos theta ஆனா r square வெளிய எடுத்துறோம் இதுல ஒரே ஒரு r தான் இருக்கு அப்ப divided by r அதே மாதிரி தான் இங்க அப்ப aங்கிறது less than r அப்ப a by r ங்கிறது less than 1 அப்ப a square by r square என்ன பண்ணலாம் neglect பண்ணலாம் புறக்கணிக்க தக்கது அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சிரலாம் பாருங்க r2 square is equal to r square 1 plus 2a cos theta by r so with the square root eduthina r2 is equal to r into 1 plus 2a cos theta by r whole power half vandrom ipo 1 by r2 kandupidikalaangala appo 1 by r2 kandupidikiradha irundha 1 by r2 is equal to இந்த r க்கு 1 by r remaining இருக்கது 1 by னு போகும் திரும்ப அத மேல கொண்டு வந்தோம்னா 1 plus 2a cos theta by r whole power minus half டைரக்டா வெச்சு எழுதிருக்கேன் கரெக்ட்டா புரிஞ்சுங்க whole power minus half வரணும் அடுத்து என்ன செய்யணும் பைனோமியல் சீரிஸ் அப்ளை பண்ணனும் அதுக்கு என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்திருக்கேன் இந்த minus half
அப்படியே கொண்டு வந்து சைனோட இங்க போடுறங்க அப்ப 1 r2 1 r 1 இந்த மைனஸ் உள்ள வந்துரும் 2 2 கேன்சல் ஆயிடும் அப்ப a cos θ r அப்படி வந்துரும் ஈக்குவேஷன் 3 சோ இப்போ 1 r2 கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதே மாதிரி என்ன செய்யணும் நாம 1 r1 கண்டுபிடிச்சது 1 r2 கண்டுபிடிச்சது ரெண்டையும் v ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்ப சப்ஸ்டிட்யூட் 2 and 3 in 1 அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் பாருங்க v is equal to q by 4 pi epsilon 0 இதுலயும் 1 r இருக்கு இதுலயும் 1 r இருக்கு அப்ப 1 r அப்புறம் மீதி இருக்குது என்ன பாருங்க 1 plus a cos theta by r அப்புறம் என்ன சைன் வருதுங்க மைனஸ் வருது இங்க 1 இருக்கு மைனஸ் ஆஃப் அப்ப மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் a cos theta by r அப்படி வந்துரும் அப்ப என்ன ஆயிடும் இதுல இந்த இடத்துல இருக்க 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும் அப்ப v is equal to q by 4 pi epsilon 0 r இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா r அப்புறம் a cos theta plus a cos theta 2a cos theta அப்படி வந்துரும் இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க இத எப்படி எழுதலாம்னு சொல்லிருங்க q into 2a நமக்கு தெரிஞ்ச கரெக்டரா பாருங்க q into 2a v is equal to p dipole moment அப்புறம் cos theta by 4 pi epsilon 0 r square அப்படி வந்துரும் சோ அப்ப p cos theta by 4 pi epsilon 0 r square தான் இதோட ரிசல்ட் ஒருவேளை நான் இதுக்கு வெக்டார் ஃபார்ம் எழுதணும்னா அது ரொம்ப சிம்பிளா எழுதலாம் இது v பொட்டன்ஷியல் அது ஸ்கேலர் குவாண்டிட்டி ஸ்கேலர் குவாண்டிட்டினு ஏன் முடிவு பண்ணோம் இங்க காஸ் வரும் அப்ப நான் இந்த வெக்டார் ஃபார்ம் எழுதணும்னா இது ஸ்கேலர் தான் வெக்டார் சிம்பல் போட கூடாது pங்கிறது வெக்டார் காஸ் இருக்கிறதுனால டாட் வரணும் பை 4 பை எப்சிலன் 0 r ஸ்கொயர் சோ இந்த இடத்துல நான் ஏதாவது ஒன்னு எழுதணும் அது வெக்டாரா இருக்கணும் ஆனா வேல்யூ மாற கூடாது அப்ப நான் என்ன செய்யலாம் r cap அப்படிங்கறதா யூனிட் வெக்டார் அப்ப வேல்யூ மாறாது அப்ப இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல சோ இது வெக்டார் ஃபார்ம் ஏ சார் வீக் வெக்டார் போல திரும்பவும் சொல்றேன் ரெண்டு வெக்டாரை பெருக்கும் போது ஸ்கேலர் கிடைச்சா டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கல் டாட் ப்ராடக்ட் நான் மட்டும் தான் காஸ் வரும் மறந்திர கூடாது இந்த விஷயத்தை சார் இப்போ இந்த நான் ஸ்பெஷல் கேஸ் சொல்றேன் பாருங்க இந்த pங்கற புள்ளி இருக்கு பாருங்க அது ஒருவேளை பீக் பக்கத்துல இருக்கு இந்த கோட்ல வந்துச்சு சோ இப்படி இருந்தது இப்படி இருக்கு அப்படினா என்ன அர்த்தம் தெரியுதுங்களா இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரினா காஸ் தீட்டா என்னவா வரும் பாருங்க காஸ் 0 1 அப்ப v ஓட வேல்யூ p கா p பை 4 பை எப்சிலன் 0 r ஸ்கொயர் வரணும் புரிஞ்சுங்க ரொம்ப சிம்பிள் ஒருவேளை இந்த பக்கத்துல இருக்கு ஏவுக்கு பக்கத்துல இருக்குன்னு எடுங்க அப்ப என்ன வரும் தெரியுங்களா தீட்டா இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி காஸ் 180 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வரும் அப்ப தேர்ஃபோர் v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் p பை 4 பை எப்சிலன் 0 r ஸ்கொயர் வரணும் ஒருவேளை இப்படி எடுத்துக்கோ இப்படி எடுத்துட்டோம்னா எப்படி எடுத்துக்கிறது இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்ப என்ன ஆகும் காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0 cos 90 0 அப்ப v is equal to 0 சோ இது ஸ்பெஷல் கேसेस இதெல்லாம் எதுக்கு சார் இந்த ஸ்பெஷல் கேसेस எல்லாம் நமக்கு எந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கேட்டாலும் அத கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும் அதுக்காக நான் இப்படி எடுத்துர்க்கேன் சோ ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்ட்டா புரிஞ்சிருக்கணும் cosine ரூல் ஏன் பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சிருக்கணும் ஏன் நாம sin cos tan யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்கணும் பித்தாகரஸ் ஏன் அப்ளை பண்ணலாம்னு தெரியணும் இதுல ஏன் ஆர் ஸ்கொயரை காமனா வெளியே எடுக்கிறோம் எப்படி நாம பைனாமியல உள்ளுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னு தெரிஞ்சா போதும் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நமக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புரிஞ்சு படிச்சோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஸோ தொடர்ந்து பிசிக்ஸ் வித் ஜேபி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கேன் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரோட அனுப்பிச்சிங்கன்னா நாம் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு லைவாகவே கிளாஸஸ் கொண்டு போகலாம் அப்படி ஒரு ஐடியா இருக்குது நான் அந்த ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன்
கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ண பாருங்க. அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி சீக்கிரமாக ஃபில் பண்ணீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அனுப்புறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம ஆன்லைனில் நம்ம ரெகுலராக லைவ் கிளாஸஸ் போகலாம். ஸோ தொடர்ந்து ஃபிசிக்ஸ் வித் யூடியூப் ஜேபிங்கிற யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.